உருப்பிடி மண்ணை கூட இந்த ஊர்ல இருந்து எடுக்க விட மாட்டேன். எந்த வண்டிங்க வந்தாலும் அந்த வண்டி திரும்பி போவாது. ஆபீசரா நீங்க வருவா டெட் பாடியை திரும்பி போவா அப்படின்னு சொல்லுவாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை கையகப்படுத்திட்டு அதற்கு பிறகு அவங்க தேவைப்படுறப்ப இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மேற்கு வங்கத்துல உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்து நில உரிமையாளர்களுக்கு திருப்பி ஒப்படைக்கணும். ஒரு லேண்டை அக்யூர் பண்றீங்கன்னா எதுக்கு அதை அரிஜன் வெல்ஃபேர் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொது கட்டிடம் கட்டுறதுக்காக, சாலை அமைக்கிறதுக்காக, நிலக்கரி திட்டம், இது போன்ற கனிம வளங்கள் தொடர்பான காரணங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டால் அந்த பர்பஸுக்கு அந்த நிலத்தை உடனடியாக பயன்படுத்தணும். சும்மா இது மாதிரி வாங்கி வச்சுட்டு கூடாது. இதுதான் வந்து மேற்கு வங்கம் சொல்லிச்சு. அதைத்தான் மேற்கோள் காட்டி இந்த நிலம் திருப்பி இந்த மக்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொன்னார். ஆண்டிமடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய பிரச்சாரத்துக்கு வருகிறத போது சொன்னார், மீண்டும் இந்த பகுதி மக்களுக்கு இந்த நிலங்களை நாங்கள் மீட்டு தருவோம் என்ற உறுதிமொழியை அன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு இரண்டு விதம், ஒன்று நீதிமன்றத்தின் மூலமா இந்த நிலத்தை நம்ம திருப்பி வாங்கியிருக்கலாம், அதற்கான வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 35,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு முடிவு செஞ்சு அதை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இந்த நிலத்தை விலை ஏற்றணும் அப்படின்னு லேண்ட் அக்விசிஷன் பெட்டிஷன் போட்டு அதில் ஒரு தொகை நிர்ணயித்து அது பத்தாதுன்னு உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றத்தில் இங்கே கொடுக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் கொடுத்தது பத்தாதுன்னு நில உரிமையாளர்களும் அரசும் போச்சு. கொடுத்தது அதிகம்னு அவங்க போனாங்க, கொடுத்தது கம்மின்னு நம்ம போனோம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசு முன்வந்து இந்த நிலத்தை மீண்டும் இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னது பாராட்டுதற்குரியது. அதற்காக தமிழக அரசை நாம் எல்லாம் பாராட்டுகிறோம். நாம் மட்டும் இல்லை, மருத்துவர் ஐயாவே பாராட்டியிருக்கேன். நல்ல விஷயம். அதுல இன்னொரு குறிப்பா என்னன்னா, அந்த 35,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இழப்பீடாக நமக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த தொகையை நாம் திரும்பி தர தேவையில்லை, அதை கொடுக்காமலேயே இந்த நிலத்தை திருப்பி தரன்னு சொல்றது அது இன்னொரு பெரிய முக்கியத்துவமான விஷயம். இன்னைக்கு ஒரு சார் சொன்னாரு, அந்த நிலம் வாங்கின போது அந்த காம்பன்சேஷனை வாங்கி பல பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் நம்ம இருக்கோம். ஒருவேளை அதை கேட்டாங்கன்னா அதற்காகவே பல வருடங்கள் அந்த நிலத்தை நம்ம வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால தமிழக அரசு இந்த முயற்சியை, இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த அறிவிப்பு வந்தவுடன் மருத்துவர் ஐயாட்ட போய் சொன்னேன். அப்ப சொன்னாரு, மாவீரனும் நானும் அந்த ஊர்ல போய் போராட்டம் நடத்தினதெல்லாம் இப்ப நான் நினைச்சு பாக்குறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே அணிதிரண்டு வருவாங்க. அந்த மாதிரி வீதி எங்கும் அந்த மாதிரி கிராமம் போற மக்கள் வந்து நிற்பாங்க, நான் வந்து போராட்டம் நடத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டது நன்றி சொன்னதோட மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு ஊராக போய் அந்த மக்களை பார்த்து அவங்கள்ட்ட போய் அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு வாங்க, பேசிட்டு வாங்க என்று சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடிப்படையான தேவைகள் இந்த பகுதியில் நிறைவேற்றப்படலாம். பொதுவாகவே லேண்ட் அக்விசிஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த நிலம் அரசுக்கு சொந்தமானதாக மாறிடும். ஆ பதிவேடுன்னு சொல்கிறோம்ல, ஏ ரிஜிஸ்டர், அதில் பட்டாவாடம் இருக்கும், வாட்டர் பாடின்னு இருக்கும், அரசு புறம்போக்குன்னு இருக்கும், தாங்கல்னு இருக்கும், மெய்க்கால்னு இருக்கும், அது எல்லாம் மாறிடும். அது எல்லாத்தையும் மாற்றிட்டு அரசு நிலமாக அது மாறிடும், இக்கோ அப்படின்னு பேரை மாற்றிடுவாங்க. அதனால் சார் டிஎம்டி சொன்ன மாதிரி அந்த அடிப்படை வசதிகள் செய்யப்படாது. இப்போ ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறக்கூடிய எந்த ஸ்கீமும் இந்த பகுதிக்கு வராது. ஒரு சின்ன ஒரு வாட்டர் டேங்க் கட்ட முடியாது, ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியாது, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கான ஒரு லோன் தரமாட்டாங்க. இந்த மாதிரியான வசதிகள் நமக்கு கிடைக்கப்படல. அதில் மிக முக்கியமானது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவச மின்சாரம் இந்த பகுதியில் உடனடியாக வழங்கணும், அதிலும் முன்னுரிமையில் வழங்கணும்னு சொல்கிறாரு. அதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பகுதியில் ஒரு சிறப்பு அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடணும். அந்த யார் மனு தாக்கல் செய்தாலும் உடனடியாக அவர்களுக்கு இந்த பகுதியில் இப்ப கொடுத்துட்டாங்க, இப்ப வந்துருச்சு அந்த அறிவிப்பு. இல்ல 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 இல்ல, என்னன்னா இப்ப ஒரு அறிவிப்பு இப்ப வெளியிருந்துருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு நீங்க வந்து மின்சாரத்துக்கு இலவச விவசாய மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்ப கிடைக்கணும். ஆனால் அதிலும் கூட முன்னுரிமையில நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீண்ட காலமாக அந்த உரிமையை அனுபவிக்காதவர்கள்
இங்க நிலப்பழங்கள்லாம் வந்து தரிசலா காய்ந்து போய் கிடந்தது. இன்னைக்கு அந்த நிலைமைகள்லாம் மாறிடுது. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு புதுமையா தான் இருக்கும். பலருக்கு பல சந்தேகங்கள் தரும். சாதாரணமா நம்மள்ட்ட இருக்கிற காசுல கொஞ்சம் காசு வச்சிருப்போம், வீடு கட்டலாமா, பொண்ணை கட்டி கொடுக்கலாமா, ஒரு கடை வைக்கலாமா, தண்ணி வைக்கலாமான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த நிலம் கையகப்படுத்தப்படுற பிறகு நாம இந்த ஊர்ல இருப்போமா, வெளியூர்ல போவோமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க போறது என்று பல குழப்பங்கள். நான் வந்து அந்த குணமுறை வரும்போது சொன்ன, ஏறக்குறைய இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய மக்கள் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு வெளிநாட்டில் வாழக்கூடிய அகதிகளை போன்று எந்த அடிப்படை உரிமையும் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நம்ம எனக்கான உரிமை எனக்கான மண் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அது நமக்கு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ரவிசார் சொன்னதெல்லாம் வந்து மனசு தொடக்கூடியது. நீங்க எடுத்துக்கங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுகதுப்ப நிகழ்ச்சிகளுக்கு இதுதான் நம்மளுடைய மண்ணு தான் ஆதாரம். இந்த நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய விவசாயம், அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் தான் நம்மளுடைய பிழைப்பு. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 3 தலைமுறை, அதாவது 30 ஆண்டுகள் ஒரு வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் நமக்கு தெரியாமல் வாழ்ந்துருவோம், சின்ன வயசில் போயிடுவோம். 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வாழற வயசு, 50 வயசுக்கு பிறகு அது நம்மளை வாழ வைக்கும், ஏதோ நம்மளும் வாழறோம் அப்படின்னு போடுவோம். ஆனா இந்த 30 ஆண்டு காலம் உரிமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு இருந்தது. இதற்கு எது வேணாலும் செய்யலாம், எந்த உதவியை வேணாலும் இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியருக்கு இதன் மூலமாக நான் அன்பு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விடுப்பது என்னவென்று சொன்னால், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த 13 கிராமங்களுக்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அவரோடு மட்டுமல்லாமல் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் இங்கே வர வேண்டும். அந்த அதிகாரிகள் இங்கே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை போர்க்கால அடிப்படையில் ஆன் டேபிள்னு சொல்லுவாங்க, இப்பவே இந்த இடத்துலயே அதை சாங்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு வழங்கிட்டு போகணும். ஏன்னு சொன்னா இதனுடைய உணர்வு, இதனுடைய பாதிப்பு, இந்த மக்களுடைய உணர்வு என்ன என்பதை இங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு, செக்ரட்டரியேட்ல உட்காந்துட்டு, கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து பார்த்தா நிச்சயமா தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை மாவட்ட ஆட்சியர் மீது இருக்கிறது. நிச்சயமா அவர் வந்து கிராம மக்களை இது போன்ற நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடியவர், அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கக்கூடியவர். அந்த வகையில் நிலம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி அளித்ததை நான் பார்த்தேன். அப்புறம் சொல்லும்போது மிக தெளிவா சொன்னார், நிலம் கொடுக்கும்போது யார் பேர்ல இருந்துச்சு, இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் யாரு அப்படிங்கறதெல்லாம் கண்டறிந்து அந்த உரிமை மாற்றத்தை பட்டா வழங்குவதை துரிதப்படுத்தி நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. ஆனால் அது மட்டுமே போதுமானது அல்ல, அது மட்டுமே போதுமானது அல்ல, மற்ற சலுகைகளும் இந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நாங்கள் நேற்று முந்திர சொன்னோம், உடனே தங்கராஸ் ஏற்பாடு பண்ணி எல்லோரையும் இங்கு அழைத்து, யாரு அதான் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நீங்கள் இந்த இடத்துல உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். போராடியது நாம், இன்னைக்கு திமுக சொல்றாங்க நான் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க, சரி ரைட்டு, கொடுத்தது நீங்களா இருக்கலாம், கொடுக்க வச்சது நாங்க, கொடுக்க வைக்கணும்னு சொன்னது போராடினது மருத்துவர் ஐயா. அதனால அந்த விதத்தில் இந்த நிலம் மீண்டும் உங்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, எந்த நிலையிலும் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் இந்த மக்களோடு இந்த மண்ணோடு என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் பின்னால். எப்படி மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி இன்னைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார், அந்த பணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவருடைய தொண்டர்கள், அவர் பின்னால் வரக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம் நிச்சயமாக செய்வோம். எந்த விதத்திலும் உங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்களுக்காக போராடுவதற்கும் வாதாடுவதற்கும் அரசாங்கத்திடம் போராடுவதற்கும் நீதிமன்றத்தில் போராடுவதற்கும் உரிமைகளை பெற்றுத் தருவதற்கும் உங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு
நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சூழலில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில். நிலமிழந்த மீண்டும் இந்த நிலத்தை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நமது பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.